I'm gonna make you mine.
மதுரை தமிழ்நாடு நாடு நடிகர் சந்தி சர்வாகும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய கணபதி ஏந்தல் மண்ணின் மேந்தல் எஸ் என் கலைநாதன் துணை ராஜ நடிகர் அவர்கள் கலசமாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் நாடகத்தை நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு ஓமாளி வெளியே வந்தாச்சு நீங்களும் வந்துட்டீங்க உங்களை நம்பி நாங்கள் வந்துட்டோமா அருமையான நாள் அமைதியோடு பாக்குறீங்க ஏன் ஆத்தா மருவரோட கலக்க கலக்க பார்த்து வந்து நிறைய உட்காந்துருக்கலாம்ல அதான் இருப்ப சேர்ந்து நம்ம இடஞ்சல் நிறைய இருக்கலாம் இடைஞ்சலா இருக்கா ஏய் இவ்வளவு ஒரு இடத்துல ரொம்ப இடைஞ்சலாவா இருக்கு சரி அதை பத்தி ஒண்ணும் இல்ல உங்க எப்படி கலக்க உட்காந்துருந்தா பிரச்சனை இல்ல எந்திரிச்சு மட்டும் போகாம இருந்தா சரி அது முக்கியமான விஷயம் உண்மையிலேயே நல்ல நாடகத்தை ரசிக்கிறீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை காசு கொடுக்கறது நீங்க வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க எங்க எல்லா நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் அது இன்னைக்கு ஆத்தா மாதிரி தான் நிறைய உட்காந்துருக்காங்க அது சிரிச்ச மோமா உட்காந்துருக்காங்க அப்படி சிரிச்ச மோமா உட்காரணும் ஒரு சில ஊர்கள் ஆத்தா மாதிரி எப்படி உட்காந்துருப்பா தெரியுமா வீட்டுல புருஷை அடிச்சா எப்படி முறைச்சிட்டு உட்காரது அதே சிரிக்கிறது கிடையாது இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு சில ஊர்கள் கூட்டம் கடல் மாதிரி இருக்கும் ஒரு சில ஊர்கள் கூட்டம் கடல் மாதிரி உட்கார்ந்து என்ன பண்ண ஆத்தா மாதிரி கூட நாடகத்தை ரசிப்பாரு நாடகத்தை ரசிக்க மாட்டாங்க நீங்க வாட்டு வட்டம் உட்காந்துட்டு புரணி பேச ஆரம்பிச்சுருவாங்க அந்த புரணி எப்படி பேசுவா தெரியுமா புரணி பேசுறதுக்கு முக்கியமா குறிப்பா ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒண்ணு நூறுனா வேலை இன்னொன்னு நாடகம் நடக்கிறாரா நூறுனா வேலை போய் வக்கீலாம் எதுக்காக வரீங்க அப்படி அந்த வண்டிலாம் இங்க பேசியிருக்கு உண்மை அதுதாங்க என்னைக்கு நூறுனா வேலை ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்தே விவசாயம் கூட பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு யாரு எந்த வேலைக்கு வர்றதுல காத்திரா வர்றதுல புள்ள வர்றதுல சளி எடுக்க வர்றதுல எந்த வேலைக்கு வர்றதுல அங்க பொழுது வரைக்கும் அந்த மாதிரி வெட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் நோட்டி விட்டு நம்மளுக்கு படுத்து கிடந்து வரதுக்கு இங்க போடுது அப்படியே ஆரம்பிச்சுறாங்க இதுல இன்னொரு நாள் போய் சும்மா நீங்க அங்க போய் 35 கள்ள முதண்ட போறாங்க நீங்க வேற புள்ளுக்கு வலிக்காம சேவிங் பண்ற மாதிரி லேச அந்த சொல்லி பறட்டு பறக்கும் தலையில ஈர்ப்பேன்னு பார்த்துட்டு தாயத்தை விட்டுட்டு போறேன் பேசுவாங்க நாளை நடக்கும்போது பெட்டிக்கார் எந்த சாமி பாட்டு பாடுனா நமக்கு என்ன யார் யார தள்ளிட்டு போன நமக்கு என்ன முதல்ல உங்க புருஷன் பக்கத்துல சொத்துல ஏறி குதிக்காம இருந்தா சேர்றேன் அதை மட்டும் உளர பாத்துங்க என்ன நீங்க உண்மையில சொல்றேன் நான் நீங்க நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும் நினைச்சு பாருங்க ஏன்னா எதையுமே நல்லா இருக்கும் நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும் இல்லையா வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க கருப்பசாமி மேல சத்தியமா சொல்றேன் இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும் இதுவே வித்தியாசமா நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கு வந்திருக்க பப்புள் காரண மாதிரி இஞ்சிதுன்ற குறை மாதிரி பூச்சி ஒரு போட்டு ஆரம்பிங்க அந்த காரி சிறப்படைன்றதுனால நம்மளை காக்கக்கூடிய கடவுள் யாருன்னா நம்முடைய ஸ்ரீ கருப்பு கருப்பணசாமி தான் கருப்பசாமியை வணங்கி கருப்பணசாமியை வணங்கி இந்த நாடகத்தை சிறப்பு ஆரம்பிக்கிறதுனால கருப்பசாமியை வணங்கிடுவோமா இறைவன் கொடுத்த பிராப்தம் யாராருக்கு என்னென்ன இது கிடைக்குமோ அதான் கிடைக்கும் அதான் கருப்பசாமி வணங்கிடுவான் அதான் சாமி வணங்கப்போறேன் ஆத்தா மாதிரி யாரும் தொடராதியே கோயில் பக்கம் யாரும் தண்ணிட்டு உட்காராதியே ஒரு சிலருக்கு சாமி வந்தால் கொஞ்சம் வந்துச்சுன்னு ஆற விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அதனால கல்பா கல்பசாமி ஐயா எங்க வருகிறாரு ஓடி வர வேண்டும் ஆடி வர வேண்டும் எங்களை காக்க நாடி வர வேண்டும் கருப்பா மேற்கு மலையாளம் கல்பாணி வந்தது மேற்கு மலையாளம் இந்த சேர்வதி நாட்டினிலே
என்ற ஒரு கிராமத்திலே எங்கிருந்தால் உடையாக ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காத்து நாடி வர வேண்டும் ஐயா. குடிமக்களுக்கு பாத்தியமான அருள்மிகு கருப்பண்ணசாமி திருக்கோவில் நூதன ஆலய மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு கோவில் உண்டாவதில்ல சிங்கார கலையரங்கில் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மானாமதுரை உயர்திரை சார்பு ஆய்வாளர் காவல்துறை அவர்கள் தலைமையிலும் மற்றும் தெற்கு செந்தனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி நாகவள்ளி தங்கசாமி அவர்கள் முன்னிலையிலும் இப்போது நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி நாடகம் சிறப்பாடி பெறும். இந்த நாடகத்தை அடித்திருக்கின்ற நடிகர் சுவாமிகளை ஏற்கனவே தங்கியிருப்பினும் அவருக்கு உரைப்பது அடியின் முதற்கன் கடமை. எனவே நடிப்பு செய்வேந்தன் தென்மாட்டு தலைமகன் சென்னிடமெல்லாம் வெற்றி முரசோட்டிடக்கூடிய மேலூர் பல்லவரம்பட்டி சேர்ந்த வி எஸ் செந்தாமரை கண்ணன் அவர்கள் உங்கள் மத்தியில் வேற வேற விருத்தடி காத்துக்கொண்டிருக்கிறார். வெற்றி கொள்ளும் மக்களுக்கு நல்ல அரிய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய இன்னிசை வேந்தர்கள் இரு வேந்தர்கள், அதாவது முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்திய திருவன் என்று இரு வேந்தர்கள் வந்திருக்கிறார்கள். மல்பிக்கு மரியாதை முறைய கலைவேந்தர் வீரமங்கலம் லே கவிராஜ் அவர்கள் உங்கள் மத்தியில் நாகரிகாத்து கொண்டிருக்கிறார்.
அவர் கருதுபடியாக உங்கள் விட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய பேச்சுக்கென்ற இவரா இவருக்கென்றே பேச்சா பாட்டுக்கென்ற இவரா என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய வசனவாக்கு சாதுரிய கணபதி எந்த மண்ணின் மேந்தன் எஸ் என் கலைநாதன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாகரிகா கொண்டிருக்கிறார். அவர் கருதுபடியாக ஹார்மோனிய கலை அரசன் ஹார்மோனிய இசை அரசன் மதிப்பிற்கும் பாசத்திற்குரு அன்புக்குரிய அன்பனார் பார்த்துள்ள கள்ளிக்குடி வி எம் சீமான் அவர்கள் ஹார்மோனிய பின் பாட்டு அசையும்
இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான
மதுரையில் கலை முதுமணி பட்டம் பெற்றிருக்கிறார். மதுரை சேர்ந்த எம்ஜி முனியராஜன் ராஜனடியார் அவருடைய மகன். ஏன் கிருஷ்ணகுமார் பவுன்டாமி நாட்டாங்க, ஏன் பேர் கிருஷ்ணகுமார் பப்பு நியமத்தால பிரச்சமான ரோட்ல உங்களா தந்துட்டுமே கைதட்டி உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி. நம்ம கம்பெனி இருக்கிற அஞ்சு வணக்கம். அப்புறம் எல்லா பேரும் சொல்லியாச்சு, யார் பேரும் சொல்லலைன்னா பெரிய யாரையும் என்னை கோச்சுக்கிறாரியே. அப்புறம் அவர்கள் வந்து சொல்லுங்க, பேர் சொல்லிக்கிறேன், நல்லபடியா படிக்க வைங்க, நல்ல நல்லபடியா படிக்க வைக்க, நல்ல கருத்தை சொல்லிவிடுங்க, கெட்டதுங்களை மட்டும் சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா சொற்றில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் இருந்தாங்க. ஆனா எந்த குழந்தை நல்ல குழந்தை மண்ணின் பிறந்தையிலே உள்ளாவிற்கு தலைமையத்து பொறுப்பேற்கும் தர்க்கச்சந்தூர் ஊராட்சி மன்ற தலைவி மரியாதைக்குரிய நாகவழி தங்கச்சாமி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக கொண்டாடி பொருத்திய கோரிக்கப்படுகிறது. கிராம தலைவர் மரியாதைக்குரிய கோவிந்தராசு அவர்களுக்கு கற்பனை சாமி பங்காளி சார்பாக பொன்னாடி பொருத்தி கொடுக்கப்படுகிறது. தெற்கச்சந்தூர் கிராம செயலாளர் மரியாதைக்குரிய உடையார் அவர்களுக்கு கற்பனை சாமி பங்காளி சார்பாக பொன்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. கிராம பொருளாளர் மரியாதைக்குரிய பாலுமார் அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி கொடுக்கப்படுகிறது. தெற்கச்சந்தூர் மணியில் பிறந்து இந்திய நாட்டிற்காக கபடி விளையாண்டு பெருமை சேர்த்த சீவன் பிரதாப் அவர்களுக்கு தெற்கச்சந்தூர் ஊராட்சி மன்ற தலைவரின் சார்பாகவும் கற்பனை சாமி பங்காளி சார்பாகவும் தெற்கச்சந்தூர் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடி பொருத்தி கொடுக்கப்படுகிறது. இந்த நாடகம் இன்றோடு மறந்து விடாமல் ஆண்டு ஆண்டாவதற்கும் நினைச்சு நேரமெல்லாம் பார்ப்பதற்கு ஏதுவாக மாயவளம் மாதவன் யூடியூப் அவர்களுக்கு உலக கட்சி சார்பாக கொண்டாடி பொருத்தப்படுகிறது. இரவுகள் பாராமல் ஆலயத்துக்கு அறுபாடுபட்ட பாக்கியம் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு தெற்கச்சந்தூர் ஊராட்சி மன்ற தலைவி நாகவழி தங்கச்சாமி அவர்கள் சேலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அந்த மைக்கு கொஞ்சம் உள்ள எழுத்துங்க, கேமராக்கு மறைக்க தலை, இந்த இது மறைக்க, இது இங்க தள்ளி வச்சுங்க. ஓகே சாமியை எப்ப